Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி டைம். இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பிரியாணி அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ்க்கு பிரியாணி செய்கிறது அப்படின்றது போர்க்களத்தில் நின்று சண்டையிடுறதுக்கு சமம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி வந்து டேஸ்ட் மாறிடக்கூடாது, உப்பு கூடிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் பிரியாணி அடிபிடிச்சிடக்கூடாது, குழஞ்சிடவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணி நல்லபடியாக ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப டென்ஷனான ஒரு விஷயம். இந்த வீடியோவில் நம்ம எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் பிரியாணி அடிபிடிக்கவும் செய்யாமல் குழையும் செய்யாத அளவுக்கு நம்ம எப்படி ரொம்ப பக்காவாக சூப்பராக பிரியாணி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா மட்டன். அதே சமயத்தில் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஃப்ரெஷ் கிடையாது, நம்ம வந்து எலும்பு கறி தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எலும்பு கறி வந்து பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணல, அதுலேருந்து ஒரு விதமான டேஸ்ட் வரும். ஸோ நார்மல் மட்டன் நம்ம ஃபுல் மட்டன் ஆட் பண்ணுறதோட எலும்பு கறி ஆட் பண்ணோம் அப்படின்னா போன் மட்டன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்து பிரியாணி பண்ணையில் போன் மட்டன் வாங்கி அதில் பிரியாணி பண்ணி பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னே நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்யறதுக்காக கொஞ்சமா இஞ்சி வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி உரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பேஸ்ட்டாக தான் போடுவோம். ஸோ நான் ஸ்பூன் கணக்கில் சொல்லுவேன் அப்போ போடையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம பேஸ்டாக்கிடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி இலைகள் வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா பிரியாணியில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ கொத்தமல்லி அதிகமாக இருக்காப்பில் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ரெண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே மூணு சின்ன தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு ரைஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த பிரியாணிக்கு. அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அன்னாச்சி பூவும் இதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா காஞ்சதுமே அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்ம வந்து இந்த பிரியாணி ஐட்டமாக வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகணும், இதில் வந்து ஸ்மெல் வரணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நான் மூணு பச்சை மிளகா மட்டும் கீறி போட்டுக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருந்தோம்ல அதை நல்லா பேஸ்டாக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணையில் தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான அந்த ஒரு மசாலாவே வந்து கிடைக்கும். ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும், இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் வந்து அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறாப்பில் தெரியும். ஓரளவுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிடும், நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும் வெங்காயம், அது ரொம்ப முக்கியம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது ஆட் பண்ணோன்னா சரியாக அது வந்து அடுத்து ஃப்ரை ஆகாது. இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம இந்த உப்பு மட்டும் முதல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம ரொம்ப கம்மியாகவே தான் ஆட் பண்ணணும். அதிகமாக ஆட் பண்ணால் அது வந்து தக்காளி சாதத்தோட டேஸ்ட் வந்து வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி பவுடர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம முழு கரம் மசாலா இருக்குல்ல, அது சேர்த்ததை வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வறுத்ததை நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் பிரியாணி அப்படின்றதால இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இருந்தால் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு எல்லாமே. இப்போ இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி இலைகள் இருக்குல்ல, அதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் இதோட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியில் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப காரமாக தேவையில்ல, அதுக்காக நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கக்கூடிய மட்டன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருக்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி மசால் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்ததும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவாக நம்ம மட்டனை வந்து தனியாக வேக வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணால் அந்த மசால் கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கல அந்த மட்டன்லேயும் வந்து நல்லா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிச்சு மட்டன். இப்போ இது கூட நான் 2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு பாதி வேக்காடாவது வெந்திருந்தால் தான் அடுத்த ரைஸோடு சேர்ந்து அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மட்டன் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு. மட்டன்லேருந்து நிறையா எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம சேர்க்க வேண்டிய இன்னும் எக்ஸஸான வாட்டர் இருக்கும்ல, அதாவது 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர். ஸோ நான் ஏற்கனவே இதில் வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அது போக இந்த மட்டன்லேருந்து வந்து தண்ணி வேற 1/2 கப் இருக்கும். ஸோ நான் அது போக மிச்சம் இருக்கக்கூடிய 3.5 கப் மட்டும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக நான் 3 கப் ரைஸ்க்கு 6 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் வந்து முன்னே, அதுக்கப்புறம் 3.5 கப் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன்லேருந்து வந்த தண்ணி 1/2 கப். இப்போ இது கூட 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சீரக சம்பா ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஊற வைக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. சப்போஸ் நம்மளுக்கு ரைஸ் ரொம்ப பழசாக தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1/2 அன் அவர் வரக்கூட ஊற வச்சுக்கலாம். அது நம்ம ரைஸோட பழைய தன்மையை பொறுத்து. எனக்கு வந்து ரைஸ் ரொம்ப பழசு கிடையாது, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது தான். ஸோ நான் அப்படியே டைரெக்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வத்துற வர நம்ம வந்து அப்பப்போ நம்ம குக்கரை மூடாமையே நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கரண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க அரிசி எல்லாமே வந்து போய் அடியில் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகும். ஸோ அது செட்டில் ஆகாத அளவுக்கு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணி உறிஞ்சு நம்ம பிரியாணி வந்து ஓரளவுக்கு கிட்டி ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு குக்கரை நம்ம விசில் போட்டு மூடி மட்டும் வைக்கணும். அடுப்பு எரியணும் தேவை கிடையாது. அடுத்து ஒரு 10 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரியாணி வந்து மேலே இருக்கிறது வேகாத மாதிரி தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அடியிலேருந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பியும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணாமல் பிரியாணியை அப்படியே ஜஸ்ட்டு விசில் போட்டு க்ளோஸ் பண்ணி மட்டும் வைக்க போகிறேன் குக்கரில். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நல்லபடியாக அரிசியெல்லாம் வெந்துருச்சு. அதே சமயத்தில் நம்மளுக்கு பிரியாணி குழையவும் இல்லை. ஸோ நம்மளுக்கு பிரியாணி அடிப்பிடிக்காமையும் குழையாமையும் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மெத்தட் படி பண்ணோம், அதாவது நம்ம ஸ்டவ்வில் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை தம் போட்டாப்பில் நம்ம கடைசியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக வெந்து வந்துடும். அதே சமயத்தில் தம் போடுறதுக்காக நம்ம நிறையா கறி இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ற ப்ராப்ளமும் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக ஓப்பன் குக்கரில் நம்ம வந்து பிரியாணியை நல்லபடியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி படி நீங்கள் உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ரிசல்ட் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.